வெல்கம் டு கோத்தமுல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஃப்ரான்ஸில் கறி கடைக்கு ஆக்சுவலி மீட் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே ஃப்ரான்ஸில் மீட் கடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃப்ரான்ஸில் கறி கடைக்கு பேர் வந்து புஷரின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கறி வகை தான் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மர்கஸ்ன்னு சொல்லுவாங்க, மர்கஸ் அப்படிம்பாங்க. இது வந்து 7.95 சாந்தியம் போட்டிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறியில் அன்னியம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக வந்து தனித்தனியாக அவங்களுக்கு பிரித்து மெஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ரேட்டு. ஸோ அதை தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இது நீங்கள் பார்க்குறது வந்து அன்னியம் சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து கோழி, இதுவும் வந்து கோழி கபாப் சொல்லுவாங்க. அடுத்தது இது ஓங்கிறது வந்து கண்ணுக்குட்டி கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஓ, இது வந்து 15 யூரோ. அடுத்தது பெவர் அவன், இது என்னன்னு தெரியல. அடுத்தது வியாந்து புவியோன், இதுவும் ஒரு வெரைட்டி. இது வோ, இது கொலி த வோ, இது ஒரு வெரைட்டி. வியாந்து புவின், ஸோ இது ஒரு வெரைட்டி, இது ஒரு ரேட்டு. இங்கே கறியெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாகவே தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலை வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மாட்டுடைய இமேஜ். ஸோ இது போல் தான் வந்து பீசஸை வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. மொத்தம் ஒரு மாட்டை வந்து 13 பீசஸாக வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பீசஸும் ஒவ்வொரு ப்ரைஸ் வரும். இப்போது நம்ம வாங்கிறது ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படின்னா கண்ணுக்குட்டி கறி அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டிலேயே வந்து கண்ணுக்குட்டி, ஆக்சுவலி கொஞ்சம் இளம் மாடுகளை வந்து ஓன்னு சொல்லுவாங்க. இதுவே பெரிய பீஃப் வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டும் இந்த ரேட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். பீஃபை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறது சிக்கன், ஆக்சுவலி இங்கே புலேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோலோடு தான் அது வந்து ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம தான் வந்து தோலை உரிச்சிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆட்டுடைய பார்ட்டுடைய பிக்சர். ஆட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஆடுகளில் 2 வகை சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அன்னியோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஷேவரு. இப்போ நீங்கள் பார்க்குறது கோழியை வந்து மசாலா தடவி ஊற வச்சுருப்பாங்க. ஊற வச்சதுக்கு பேர் மரினே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவ்வளவு தான் இன்றைய வீடியோ. ஃப்ரான்ஸினுடைய கறிகடையும் பார்த்தாச்சு. இன்னும் மற்றொரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி அவ்வா.